நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். எப்போதும் அடுத்தவர்களை வாழ வைத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அதில் அழகு பார்க்கும் விருச்சிக ராசி அன்பர்களே, ஏறக்குறைய 8 ஆண்டுகளாக உங்களை சனிபாகவன் ஆட்டி படைத்தார். அதிலும் கடந்த 3 ஆண்டுகளாக 2 ஆம் வீட்டில் அமர்த்தி பேச்சால் பல பிரச்சனைகளை சிக்க வைத்து உங்களை கேள்விக்குறியாக்கிய சனிபகவான் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டங்களில் உங்களை விட்டு விலகி 3ஆம் வீட்டில் அமர்வதால் இனி தொட்டதெல்லாம் துளங்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். எதையும் முதல் முயற்சியிலேயே முடித்து காட்டுவீர்கள். தாழ்வு மனப்பான்மை நீங்கி தன்னம்பிக்கை துளிர்விடும். இழந்த செல்வம் செல்வாழ்க்கையெல்லாம் மீண்டும் பெறுவீர்கள். எப்போது பார்த்தாலும் நோய், மருந்து, மாத்திரை, எக்ஸ்ரே, ஸ்கேன் என்று அலைந்து கொண்டிருந்த நீங்கள் இனி ஆரோக்கியம் அடைவீர்கள். நடைப்பயிற்சி, யோகா, தியானம் என்று மனதை பக்குவப்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் எப்போது பார்த்தாலும் கூச்சல் குழப்பம் என்று நிம்மதி இல்லாமல் தத்தளித்தீர்கள். இனி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்தான். உங்களுக்கு அழகிய வாரிசு உருவாகும். நல்ல வரன் அமையவில்லையே என்று வளர்ந்து நிற்கும் உங்கள் பெண்ணை பார்த்து நீங்கள் பட்ட வருஷங்கள் நீங்கும். எதிர்பார்த்தபடி நல்ல வரங்கள் அமையும். சொந்த பந்தங்கள் வியக்க முடிய திருமணத்தை முடிப்பீர்கள். அடிக்கடி இனி வீடு மாற்ற தேவையில்லை. கையில் கழுத்தில் இருந்ததை போட்டு கடனை உடனே வாங்கி சொந்த வீட்டில் குடிபோகுவீர்கள். பலரின் உண்மனசில் என்ன நினைக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளாமல் வெளிப்படையாகவும் வெகுளியாக பேசி சிக்கிக்கொண்டீர்கள். இனி எதிலும் கராராக இருப்பீர்கள். யாரோ செய்த தவறால் நீங்கள் தலைமறைவானீர்கள். வழக்கில் இனி உங்களுக்கு வெற்றியாகத்தான் அமையும். கடனை நினைத்தும் நடுங்கினீர்கள். இனி கல்யாண கிரக பிரவசத்தில் எல்லாம் உங்களை யாரும் கொண்டு கொள்ளாமல் இருந்தார்கள். இனி எல்லோரும் ஆச்சரியப்படும்படி நீங்கள் சாதிப்பீர்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து 5, 9, 12 ஆகிய இடங்களை பார்க்கிறார். சனி பகவானின் பார்வைக்கேற்ப பலன்கள் ஏற்படும். சனி பகவான் உங்களை 5ஆம் வீட்டை பார்ப்பதால் பூர்வீக சொத்தை சீரமைப்பீர்கள். பிள்ளைகளின் உயர் படிப்பு, திருமணத்திற்கான செலவும் செய்வீர்கள். பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொண்டு உங்களை டென்ஷன் படுத்துவார்கள். சனி பகவான் உங்களின் 9ஆம் வீட்டை பார்ப்பதால் சமூகத்தின் அந்தஸ்து உயரும். தந்தையாருடன் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து சேரும். சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை. அத்தியாவசிய செலவுகளும் அதிகரிக்கும். சனி பகவான் உங்களின் 12ஆம் வீட்டை பார்ப்பதால் ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் போகும். மகான்கள் சித்தர்களின் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசியர்களுக்கான பரிகாரம். அருகில் உள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று அங்கு அருள் பாலிக்கும் மகாலட்சுமி தாயாரை அணிந்தினமும் வழிபடுங்கள். கோயில் பணிகளுக்கு இயன்ற உதவியை செய்யுங்கள். தடைகள் நீங்கி வாழ்வில் உயர்வும் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.